என்ன விஸ்வநாதன் சார்? ஒண்ணில்லைக்கா, வாடகை கூட நேத்தே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஏய் ராயப்பா, நீ தானா? நான் தானா? விஸ்வநாதன் தானா? 100 ரூபாய் ஏத்துங்க. அடுத்த மாசம் 100 ரூபாய் ஜாஸ்தி. ஜலகண்டேசா, நீ 200 ரூபாய் ஏத்துவேன்னு நினைச்ச. பரவாயில்ல, நீ 100 ரூபாய் தான் ஏத்திருக்கிற. நான் என்ன அவ்வளவு விவரம் கேட்டவனா? நேத்தே பேப்பர்ல படிச்சதே, தண்ணி வரி வீட்டு வரி எல்லாம் ஏறி போச்சுட்டே. நீ ஒண்ணு கவலைப்படாத, தாராளமா தந்துடுறேன். என்னதே வாடகை ஜாஸ்தியா வேணுமா? இந்த வீட்டுக்கு இந்த வாடகை ஜாஸ்தி, இதெல்லாம் கட்டுப்படி ஆகுது. வாங்க வீட்டை காலி பண்ணி. சரி, இப்போ வீட்டை காலி பண்ணிக்க. அட, உன் வீட்டை நீயே வச்சுக்கியா? வாங்க காலி பண்ணி. ஆமாயா, காலி பண்ணி. அட, வாங்க. அடுத்து வா, ரெடியா? கூப்பிடுறா. வாங்க. ஏய் ஜமுனா. ஏய் ஜமுனா, வா. இல்ல ஜமுனா, இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு மேனேஜர் ப்ரமோஷனே கிடைச்சிச்சு. அதுக்காக இன்னும் கொஞ்ச நாள் இங்க இருந்தோம்னா ஜெனரல் மேனேஜர் பதவியே கிடைக்கும். அதுக்காக 100 ரூபாய் ஜாஸ்தியா வா. ஐயோ ஜலகடேசே, நான் தந்துறேன். நீ குடுக்க போறியா? சத்தியமா தரேன். நான் தரேன். 100 தரேன். என்ன வாடகை? மாமா, வீட்டுக்காரருக்கு வாடகை வேணுமா? வீட்டுக்காரர் வாடகை கேட்க வேற என்னடி கேப்பாரு? நேத்தே 3000 ரூபாய் பையில போட்டு வச்சிருந்த, கரெக்டா வாடகை கொடுத்துருவேன்னுட்டு. ஏண்டி கொடுக்கல? சொல்லவே இல்லையா? இந்த மெட்ராஸ்ல இவ்வளவு கம்மியான வாடகைக்கு எந்த இழிச்சு வாங்கி வீடு கட்டி வாடகை கொடுற? உங்க அப்பா கட்ட வீடா இல்ல எங்க அப்பா கட்ட வீடா? ஏங்க, உங்க அப்ப கட்ட வீடு தானே? யோ, நான் அன்னைக்கே சொல்லிருக்கேன், இது கொத்தனார் கட்டின வீடுன்னு. மறுபடியும் நீ குழப்பற. யார் கட்டினுங்க? உங்களுக்கு வாடகை தானே வேணும். இந்தாங்க. அன்னைக்கு என்னமோ ரெட் கண்ட்ரோலு, ராக் கண்ட்ரோலு, கோர்ட்டு, சட்டம், ரோடுன்னு எல்லாம் பேசுன. அது அன்னைக்கு புத்தி ரோசனை எல்லாம் பேசிட்டுங்க. ஓ, இப்ப புத்தி ரோசனை வந்துருச்சாக்கு. இந்த பார், அடுத்த மாசம் இருந்து வாடகை 200 ரூபாய் ஏத்திருக்கேன். அதை நீ கரெக்டா கொடுத்துடணும். சரி, அப்புறம் நீ கொடுத்து இருக்கிறது எனக்கு பிடிக்கல. என்ன முளகாய் எல்லாம் காய வச்சிருக்க? ஏண்டி முளகாய் இங்க காய வச்ச? அப்புறம் என்ன புள்ளைய பெரிய மாதிரி இங்க அலைய விட்டுருக்க? ஏண்டி அதெல்லாம் தூக்கி கொடாப்ல அடைச்சு வை. இந்த மாதிரி என்ன தலைய பூ வச்சிருக்க? நீங்க வைக்காதீங்க. நீங்க ஏங்க போறதே? அது கட்டலாங்களா? நீங்க கட்டா என்ன கட்டாடி இறக்கறமா? அட, போய் போய் குடி. வாடி என்ன? என்ன இப்படி உட்கார்ந்திருக்கா? வாடகை முன்னாடி மானத்தை வாங்கிட்டு பாவீங்க. என்னங்க போல்லாத வாடகை?
வாடகையா? நான் அப்படியே ஒரு சின்ன வீடா? இதே டே இந்த காலனிலேயே இவங்க குடியிருக்கிற வீடு தான் சின்ன வீடு. இதுக்கு வாடகை வாங்கலாமா இல்ல வேண்டாமான்னு நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, நீங்க இந்த காலனியில காலடி எடுத்து வச்சதுக்கு அப்புறம் தான் தனலட்சுமியே பாருங்க தாண்டவம் மாடுறான். உங்க ராசியோ ராசிங்க? ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. உன் பிச்சைக்கார புத்தி ஒண்ணு விட்டு போதா பாரு, கை கையாந்திர பிச்சு புடும் போடுவா. ஏதாவது சின்ன சின்ன செலவு இருந்தா நீங்க பண்ணிக்கங்க. இது நீங்க கொடுத்து நான் வாங்கினா அவ்வளவு நல்லா இருக்காது பாருங்க. நல்லா யோசனை நான் யோசனை பண்ணிட்டேன். நீ போடா, உங்ககிட்ட போய் நான் பணம் வாங்கி. இவர் ஏன் இப்படி பேசிட்டு போறாரு? டேய் ராயப்பா, என்னடா ஆச்சரியமா இருக்கு, எல்லாரும் வாடகை கரெக்டா கொடுத்துட்டானுங்க. ஏதாவது பில்லி சூனியம் வச்சுட்டியா? இதெல்லாம் நம்ம தொழில் ரகசியம் என்ன? சரி சரி, கம்சன் ஓட்டுங்க. 500 ரூபாய் வாழ்க்கையில இன்னைக்கு தான் மொத்தமா பாக்குறான் போல் இருக்கு. டேய் ராயப்பா, இந்த 500 ரூபாய் வச்சுட்டு என்னடா பண்ண போற? சோழ ஹோட்டல்ல சோறு சாப்பிட்டு கன்னிமேராவில கட்டி ஓட்ட போறேன். நாய் கேட்ட கேட்டுக்கு சோலா ஓட்டல சோறு, கன்னிமேராவில கட்டிங். பாத்து, ஆப்பிரிக்கா குரங்கு தப்பிச்சு வந்துருச்சு, புடிச்சு மிருகத்தோட மிருகமா வச்சிட போறாங்க. ஓடா. என்ன கல்யாண வீட்டுல ஒப்பாரி வச்ச மாதிரி இந்த காலனிய சந்தோஷமா டூர் போயிட்டு இருக்கோம், நீ என்ன சோகமா எழுதிட்டு இருக்க? நீங்க எல்லாரும் ஜாலியா காலனி பூரா கொடைக்கல் ஊட்டிட்டு போறீங்க, நான் இங்க போறது? அட பரதேசி நாயே, இது எவ்வளவு பெரிய காலனி! இந்த காலனிக்குள்ள எவ்வளவு பெரிய ப்ராப்பர்ட்டி இருக்கு, அத பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஆள் வேண்டா? ஆமா, பெரிய திப்பு சுல்தான் கோட்டை, இத பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவை. சோரி நாய போட்டா அது பாதுகாக்க போகுது. அதுக்கு பதிலா தான் ஒண்ணு விட்டுருக்கோம். நான் இருக்கிறது ஒண்ணுதான், நீ இருக்கிறது ஒண்ணுதான். போங்க போங்க, மலை மேல பாத்து போங்க. என்ன இப்படி போங்க போங்கன்னு போட்டு விட்டுருக்க? அடுத்த தடவை அமெரிக்கா போகும்போது நான் உன்ன கூட்டிட்டு போறேன். அது நல்ல இடம் போயிட்டேனே. என்ன கக்கூஸ்கா, போய் பேசாதரா, ஆக வேண்டிய வேலை பாறடே. என்னடா இந்த வயசுல கண்ணெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டியா? என்ன விஷயம்? வீட்ல யாரும் இல்லையா? இல்லையே. இந்தாங்க சித்தி லெட்டர். சித்தியா? இத்தனை நாள் நீ அக்காந்திர கூப்பிட்டு இருந்த? எங்க அப்பா சொன்னாரு இனிமே உங்களை சித்தின்னு தான் கூப்பிடணும்னு. நான் வரேன் சித்தி. என்னது இது, லெட்டரா இல்ல போஸ்டரா? ஏன் நீ பயந்துட்டியா? நான் தான் கோயம்புத்தூர் பேசுறேன். ரொம்ப நாளா நம்ம விஷயத்த சொல்லி போடலாம்னு நினைச்சேன், அதான் இருக்கு லெட்டர் எழுதிட்டேன். அது பா ரமணி, வேற விஷயமா இருந்தா பட்டு பட்டு வேஷ் போடுவேன். இது லவ் மேட்டர் ஆச்சா? அதான் வெக்கமா இருக்குது. தப்பா நினைக்காத, அன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் ஜோடி சேர்ந்து ஆட்டோல் போனோம் இல்ல, அன்னையில இருந்து சோறு தண்ணி இறக்க மாட்டேங்குது, தூக்கமும் வர மாட்டேங்குது, சாதா ஒன்று நினைப்புதா. இனிமேல நான் சும்மா இருந்தேன்னா அது நான் உனக்கு செஞ்ச துரோகம் ஆயிரு. அதனாலதான் என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். கோபமா பேசிட்டு தப்பா நினைச்சுக்காத கண்ணு, நாளைக்கு என் பொண்டாடி கூட்டிட்டு சினிமாவுக்கு போற மாதிரி பஸ் ஸ்டாப்புக்கு வருவேன், அங்க முடிவு சொல்லிரு. சிரிப்ப பாரு, நான் போயிட்டு வர்றேன். வாரு. ஏனுங்க மாமா, சினிமாக்கு போலான்னு கூட்டி வந்துட்டு அங்கங்க பாக்குறீங்களே, ஆற பாக்குறீங்க? வருதான்னு பாக்குறேன். ஆறு வருதான்னு பாக்குறீங்க? அட பஸ் வருதான்னு பாக்குறேன். கையருங்க மேல, நாலு பேர் நிக்கிற பக்கம் கைய கைய மேல ஓட்டுக்கிட்டு. என் கனவு கண்ணி சொன்னபடியே வந்து விட்டால். கையடு, ரெண்டடி தள்ளு இல்ல, பஸ் ஸ்டாண்ட் கூட பாக்காம இத சுத்த பட்டிக்காடையில கல்யாணம் பண்ணக்கூடாது. என்னம்மா கோவச்சியா? உஷா கிட்ட ஒரு பழமை பேசிட்டு வந்துடுறேன். இது முக்கியமான விஷயம், நான் மட்டும்தான் பேசணும். வர்றேன். ஏங்க லெட்டர் படிச்சீங்கல்ல, சம்மதம் தானே? மூஞ்சி பார்த்தாலே தெரியுது. லாட்ஜில் ரூம் போடவா இல்ல பர்மனெண்டா ஒரு வீடு எடுத்துருவா? பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க,
இதுக்காக கோயம்புத்தூர்ல 3 ஏக்கர் பூமியை விக்க முடிவே பண்ணிட்டுங்க. ஏங்க நான் பாட்டுல பேசிட்டு இருக்கிறேன், நீங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க, சொல்லுங்க. அவசரப்படாதீங்க, நாம எல்லாரும் கொடைக்கானல் போறோம்ல, அங்க பாத்துக்கலாமே. ஓ கொடைக்கானல், உங்களுக்கு மூளை வேலை செய்யற அளவுக்கு எனக்கு செய்யாம போயிருச்சுங்களே. இந்த விஷயம் நம்ம ரெண்டு பேர்த்துக்குள்ளே இருக்கட்டு, பக்கத்துல இருக்கிற என் பொண்டாட்டி பட்டிக்காட்டு முண்டை அவளுக்கு தெரியவே வேண்டாம். ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. எங்க தெரியுது? வீட்டுல பழு பீசாய் 3 நாள் ஆயிடுது, அங்க ஒளி இல்லையாம இங்க ஒலிக்கிறாம. முதல்ல வீட்டுக்கு ஒரு பல்ப மாத்து. ஏய் அதிகமா பேசுன, பல்பி மாத்துவ, முடிஞ்சா உன்னையே மாத்திடுவேன். ஓம் சாவகாய தர்மஷ சர்வ தர்மஷ ரூபிணி அவதாய மேஷ்வாயே பூமாதேவி பூஜையாயே நமஹ. உஷா உஷா உஷா. உஷா பூமாதேவி பூஜை ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. பாட்டியே நம்ம தேடிக்கிட்டு வருது. மேடம் விஸ்வநாதன் சார் குரல் மாதிரி இருக்கு. விஸ்வநாதன் மேடம், சாட்சாத் விஸ்வநாதன் தான் இங்க இருக்க மேடம். குரல் மட்டும் கேக்குதா, ஆள காணுமே. மேடம் இப்படி கொஞ்சம் திரும்பி கீழே பாருங்க. என்னாச்சு உங்களுக்கு, தலை மட்டும் தெரியுது, உடம்பு எங்க காணுமே? உடம்பெல்லாம் கீழே இருக்குது மேடம், பூமிக்குள்ள. நீங்க உட்காருங்க சொல்றேன், உட்காருங்க. உட்காந்துட்டேன். மண்டபத்துல என்ன பண்றீங்க சார்? எல்லாம் உங்களுக்காகத்தான். எனக்காகவா? என்ன சொல்றீங்க? மனசுல நாம நினைச்ச காரியம் நடக்கணும்னா பூமாதேவி பூஜாசனம் பண்ணா எல்லாம் சரியாயிடும்னு கூடுவாஞ்சேரி குப்பண்ண ஜோசியர் சொல்லிருக்காருங்க. கூடுவாஞ்சேரி குப்பண்ண ஜோசியரா? அப்படி என்ன மனசுக்குள்ள நினைச்சு தவம் பண்றீங்க? ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுறீங்களே. அடிக்கு என் ஸ்கூட்டர்ல ஏறி என் தோலை மட்டுமா தொட்டீங்க, என் நெஞ்சையும் சேர்த்து தொட்டுட்டீங்க. போங்க, இந்த பூமாதேவி பூஜாசனம் பண்ணதுனால தான் நீங்க இவ்வளவு தூரம் என்ன தேடி வந்திருக்கீங்க. எப்போ எங்க வச்சுக்கலான்னு சொல்லிட்டீங்கடா. ஆமா சொல்றேன், ஆனா இங்க இல்ல, நாம எல்லாரும் சேர்ந்து கொடைக்கானல் போறோம்ல, அங்க வச்சு சொல்றேன். கொடைக்கானலா? விஸ்வநாதா, ஓம் பூமாதேவி பூஜை சக்சஸ் ரா. ஹலோ விஸ்வநாதன் சார், விஸ்வநாதன் சார், சார் உதவி செய்ய வேண்டியது அப்படிப்பட்ட இந்த முந்தானி என் மூஞ்சியில படுதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இது கூட தெரியாத அளவுக்கு நான் என்ன முட்டாளா? அன்னைக்கு என்னன்னா 10 பேருக்கு முன்னால பஸ்ல இவர் தான் எங்க வீட்டுக்காரன்னு சொன்னீங்க, இதுக்கு அப்புறமும் உங்க ஆசையை நிறைவேற்றி வைக்கலன்னா நான் ஆம்பளையே இல்லைங்க. என்னங்க நான் சொல்றது? ஏங்க என்னங்க நீங்க என்ன சொல்ல? நீங்க எதுவுமே பேச வேண்டாம். ஒரு பொம்பளை ஆம்பளை கிட்ட சொல்ல வைக்கப்படுவா, இது கூட புரியாம நான் எதுக்கு இருக்கிறேன்? இன்னைக்கு ராத்திரி 10-11 மணிக்கு
என் வீட்டில் இருக்கிற பண்ணாடிங்களை எல்லாம் அடிச்சு சினிமாவுக்கு துரத்திடுறேன். நான் மட்டும் தனியாக உங்களுக்காக வெயிட் பண்ணுறேன். நீங்கள் நைஸாக அங்கே வந்துடுங்க. அப்புறம் நம்ம வேணாங்க, நம்ம எல்லாரும் கொடைக்கானல் போகிறோம்ல, அங்கே வச்சு பேசிக்கலாம். கரெக்டுங்க, உங்கள் ஐடியாவே ஐடியா. வெட்ராஸ் வெயில் ஹாட்டாக இருக்கும், கொடைக்கானல் கூல் தான் நமக்கு ரொம்ப செட்டப்பாக இருக்குது. அப்போ அங்கேயே வச்சு அப்போ வெயிட்டிங் பார். ஐ எம் கொடைக்கானல், பார்த்தீங்களா? ஹாய் ஹாய். இந்தாங்க கோயம்புத்தூர் கர்ற பஞ்சு முட்டா சாப்பிடுங்க. கொடுங்க, சின்ன வயசுல சாப்பிட்டது. யோ கோயம்புத்தூர் ஏன் சொல்றேன்? எனக்கு இல்ல ஜலகண்டேச்சே, என் பொண்டாட்டிக்கு தர அவளுக்கு முளைக்கிட்டோம். உன் பொண்டாட்டிக்கு ஏற்கனவே இருக்கிற வால் பத்தாதாக்கும், அப்படியே லயன் விடுமா, எல்லாரும் பின்னாலே வால் முளைக்கிட்டு எல்லாரும் வாலோட இறங்க பறக்குதுடா பந்து. நம்ம பொண்ணு சாந்தி எங்க காணோம்? அவசரமா எதுக்காவது போயிருக்கோம். என்னங்க நம்ம பையனையும் காணுமே? அவனும் அவசரமா எதுக்காவது போயிருப்பான். அப்ப ரெண்டு பேரும் போய் நல்ல விதமா குடும்பம் நடத்துட்டு என்ன சொன்ன? யோ கோயம்புத்தூர் ஒரே வளம் ஜாக்கிரத. வந்த இடத்துல என்ன சண்டை போடுது? என்ன வந்த இடத்துல சண்டை? இதுக்காக இட கட்டி போட சண்டை போட முடியும்? எங்க போயிருக்க போறாங்க? எங்க சுத்தி பார்க்க போயிருப்பாங்க. யோ இந்த ரெண்டு மாசத்து வேலையில எங்கிட்ட வச்சுக்காத நீ. இது பாரு, குட்டி போடுறதுக்கு நாய் படுத்துருக்க மாதிரி எந்த நாயில மிதிச்சிருவேன். சம்பந்திய அம்பிகாவதி அமராவதி மாதிரி அவங்களே அறியாம லவ் பண்ணிட்டாங்க, மன்னிச்சு விட்டுருவோம். சம்பந்தி கையடா, ஒடிச்சிருவேன். வெளியூர்ல வந்து உன் பொண்ணை விட்டு பையனை மயக்க பாக்குறியா? இந்த பாருங்க, எப்ப இந்த அளவுக்கு வந்துருச்சோ, ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுங்க. டேய் ஜலகண்டேசே, அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றது இந்த காலனிக்கு தெரிய சொல்லிட்டேன். தெரியாதரா? இப்ப தெரிஞ்சுக்கடா. டேய் தெரிஞ்சுக்க முடியாதரா? என்ன சார் இப்படி கத்துறீங்க? இவங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறது தப்பா இல்ல கல்யாணம் பண்ணிக்கிறது தப்பா? தப்பு இல்லையா? யார் தப்புன்னு சொன்னது? டேய் நல்லா படுத்துக்கடா, நல்லா அமைக்கு படுத்துக்கடா. இந்த பட்டத்திராணி சொன்னதுக்கு அப்புறம் இந்த படத்தளவதி அதை நிறைவேற்றாம இருப்பனா? அப்படி நிறைவேற்றலைன்னா அது நம்ம சாம்ராஜ்யத்துக்கே கேவலம். இந்த உலகத்துல யாரு சொன்னாலும் நான் கேட்கவே மாட்டேன், நீங்க சொன்னீங்கன்னா நான் கேட்பேன். அது ஏன்னா அது ஏன்னா அது ஏன்னா அது அது ஏன்னா அது ஏன்னா அது ஏன்னா அது ஏன்னா. ஹலோ மேடம், ஹவ் ஆர் யூ? Fine, thank you. என்ன விஸ்வநாதன் சார் இதெல்லாம்? எல்லாம் உங்களுக்காக தான். என்ன இந்த நேரத்துல? வேற ஒண்ணு இல்ல, உங்க ஹஸ்பண்ட் வெளிய போறத பாத்துட்டேன், அதான் உள்ள நுழைஞ்சிட்டேன். உங்களுக்காக பூமாதேவி பூஜாசனம் பண்ணேன், எல்லாம் நல்லபடியா நடந்துகிட்டு இருக்கு. கொடைக்கானல் வந்ததும் சொல்றேன் நீங்க. கொடைக்கானல் குளிர் தாங்க முடியல, கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா. என்ன யோசிக்கிறீங்க? இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தள்ளி போடக்கூடாது. கோழி குருமா மாதிரி சுட சுட சாப்பிட்டுட்டோம், நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றது கரெக்டா. நாம எல்லாம் போட்ல போனோம்ல, அதுக்கு பக்கத்துல ஒரு வீடு இருக்கு. நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்கெல்லாம் கரெக்டா அங்க வந்துட்டீங்கன்னா மத்ததெல்லாம் அங்கேயே வச்சுக்கலாம். Thank you. See you. Bye bye. Okay. பாத்து பரவாயில்ல, நீங்களே கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. அப்புறம் என்ன இருக்குது? Come in. அஜோ வேட்டியா, என்னத்தான் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது எப்படி கரெக்டா சொல்றீங்க? என்னங்க இப்படி கேட்டீங்க? தலையெல்லாம் கலைஞ்சிருக்குது, உடவு எல்லாம் ஒரு மார்க்கமா இருக்கு.
அதுக்கப்புறம் நமக்குள்ள இருக்கிற லவ் வேற டெவலப் ஆயிருக்குது. இதுக்கு அப்புறம் நீங்க என்ன தவிர வேற யார நினைக்க போறீங்க? சட்டுப்புட்டு லைட் ஆஃப் பண்ணிடுறேன். ஐயோ வேண்டாங்க. ஏன் லைட் இருந்தா தான் உங்களுக்கு பிடிக்குமா? உங்களுக்கு ஓகேன்னா எனக்கும் ஓகே தான். அது இல்லைங்க, அவர் வெளியே போயிருக்காரு, சீக்கிரமா வந்துருவாரு. அடச்சே, அந்த கிழவர் எதுக்கு கொடைக்கானல் கூட்டி வந்தீங்க? கூலர்ல ஏதாவது நடுங்க கிடுங்க செத்து போயிட்டான்னா அவளை தூக்கிட்டு அலைஞ்சா நம்ம டூர் என்ன ஆகுறது? நான் அப்பவே நினைச்சேன், அவன் நடந்து வரும்போது ரெண்டு காலுக்கு நடுவ மூங்கி கம்பு விட்டு தட்டி விட்டுருந்தா மண்டை உடஞ்சு போட்டு அங்கேயே படுத்திருப்பான். ஆமாங்க, ஆனா என்ன பண்றது, வேற வழி இல்லையே. நான் தனியா வந்திருந்தா சந்தேகப்பட்டிருப்பாங்களே. பட்டா பட்டு போறாங்க பண்ணாடுங்க நம்ம லவ். அப்புறம் என்னதான்? நான் யோசிச்சு வச்சிருக்கேனே. எப்படி கட்டில கீழே போயிடலாங்கிறீங்களா? அதுவும் நல்ல ஐடியா தான். கண்ணு தெரியாது கிழவனுக்கு, மேலோட்டமா பாத்துட்டு போயிருவான். அது இல்லைங்க, போட்ல பக்கத்துல ஒரு வீடு இருக்கு. நாளைக்கு சாயங்காலம் கரெக்டா 5:30 அங்க வந்துட்டீங்கன்னா. வீட்லயா? ஆமா. எங்க போட்ல வச்சிட்டேன்னா? வீட்லதான். கொஞ்சம் பரவாயில்லைங்க, எனக்காக நீங்க வீடெல்லாம் ஏற்பாடு பண்ணி என் மேல எவ்வளவு லவ். அப்போ வரட்டுங்களா? நான் வரேனுங்க. வழி அந்த பக்கம். ஓ, இந்த பக்கங்களா? நான் இது வழி நினைச்சிட்டுங்க. ஏங்க, அந்த கிழவன் இந்த தலகாணி போட்டு ஒரே அமுக்கு அமுக்குங்க, பொசுக்கு பொசுக்குன்னு வந்து இடைஞ்சல் பண்றானுங்க. அப்ப நான் வரட்டுங்களா? ஹாய் ஹாய் ஹாய். Come in. என்ன கணேஷ், ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? இருக்காதா பின்ன, அப்படி இப்படின்னு கிளைமேக்ஸுக்கே வந்துட்டோமே. இந்த பாருங்க, நாம புதிய அத்தியாயத்தை துவங்க போறோம். அதனால இந்த கொடைக்கானலேயே பிரசித்தி பெற்ற பிள்ளையார் கோயில் பரசக்தி விநாயகர், அங்க போய் உங்க பேர்லயும் என் பேர்லயும் அர்ச்சனை பண்ணி அபிஷேகம் பண்ணி பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன், எடுத்துக்கங்க. ரொம்ப நன்றிங்க. எதுக்கு நன்றி எல்லாம், செய்ய கடமைப்பட்டவன் தானே. அப்புறம் நம்ம புதிய வாழ்க்கையே எப்போ எங்க, இல்ல இல்ல இப்போ இங்கேயே. நாளைக்கு சாயங்காலம் 5:30 போட்ல பக்கத்துல இருக்கிற வீட்டுல. நாளைக்கு சாயங்காலம் 5:30 போட்ல. அடே, நல்ல நேரம் தான், கரெக்டா சொல்லிரு. அங்கேயே இன்பலோகமே இனிதாகுமே. அடட, கரெக்டா பாடுறேன், நன்னா புரிஞ்சுட்டேன். இந்த புடவையில உங்களை பார்க்கும் போது மகாலட்சுமி பாக்குற மாதிரி இருக்கு. நான் கொண்டு வந்து விபூதி நெத்தியில விட்டுக்குங்க, பூவை தலையில வச்சுக்கோ, என்ன உங்க நெஞ்சில வச்சுக்கோ, பரட்டுப்பா. என்ன காலிங் பெல் அடிக்காமலே வந்துட்டீங்களா? அதெல்லாம் நமக்கு பழக்கம் இல்லைங்க. வந்தமா சட்டப்புட்டு காரியத்தை பார்த்தமா போனமான இருக்கணு. என்னது கட்டில கசமசன் வச்சிருக்கீங்க? எனக்கு சுத்தமா இருந்தா தான் பிடிக்கும். பூ இருக்க வேண்டியத. பூவோடு இருக்கீங்கன்னா ஒரு முடிவோடு இருக்கீங்கன்னு அர்த்தம். இது கூட இந்த கோயம்புத்தூர்காரர் புரிஞ்சுக்கலன்னா நான் என்ன முட்டாளா? அப்ப படுத்துக்கலாம்களா? ஐயையே, நாளைக்கு சாயங்காலம் 5:30 போட்ல பக்கத்துல இருக்கிற வீட்ல. நாளைக்கு சாயந்தரம் 5:30? அது வரைக்கும் யாருங்க பொறுக்கிறது? இப்பவே போய் டெண்ட் அடிச்சிட மாட்டேன். அது உங்க விருப்பம். ஆனா இன்னைக்கு நைட் குளிர் கொஞ்சம் அதிகமா இருக்கும்னு சொன்னாங்க. என் உடம்ப பத்தி கவலைப்படாதீங்க, உங்க உடம்ப பாத்துக்க நாளைக்கு வரைக்கும். அப்ப வரட்டுங்களா? போயிட்டு வருங்க. வாரணுங்க. நாளைக்கு 5:30 மறந்துடாதீங்க. 5:30 போயிட்டு வாங்க. வாரணுங்க. எதுக்கு இந்த உஷா நம்ம நாலு பேர்த்தையும் இங்க வர சொன்னா? விஷயம் இல்லாம வர சொல்லி இருக்கோம், ஏதோ விஷயம் இருக்கும். என்னன்னு பாத்து போடுவோம், இருங்க. ram pam 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 என்னக்கா உங்க வீட்டுக்காரர் வராரு? என்ன பாக்க வராரோ என்னமோ. நெளியாதீங்க, என்னன்னு தான் பாப்போம். சூப்பர் மேடம், டிப் டாப் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு தூள இருக்கீங்க. வாங்க போலாம். இருங்க, அதுக்கு முன்னால
நாம ரெண்டு பேரும் ஒரு முக்கியமான விஷயத்தை கிளியர் பண்ணிக்கலாம். போயிட்டு வந்து கிளியர் பண்ணிக்கலாமே. டைம் இஸ் கோல்ட். வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஐயோ ஜமுனாக்கா, உங்க ஆத்துக்காரர் இவ்வளவு மோசமா இருப்பார் நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்ல. டா கமண்டர், உங்க வீட்டுக்காரர் வந்தற போறாரு. இது பாருங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆகி சம்சாரம் இருக்காங்க. கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்கா, எனக்கும் கல்யாணம் ஆகி புருஷன் இருக்காரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க என்ன விரும்புறீங்க? அப்புறம் ஏதாவது பிரச்சனை வந்தா எப்படி சமாளிப்பீங்க? அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. மோகம் 30 நாள், ஆசை 60 நாள், ஆக மொத்தம் 90 நாள். ஐ மீன் 3 மாசம். 3 மாசம் ஜாலியா இருந்துட்டு சைலண்டா கழட்டிக்க வேண்டியதுதான். வெறும் 3 மாசத்துக்காக தான் நீங்க என்ன விரும்புறீங்களா? இதை நீங்க உங்க பொண்டாட்டிக்கிட்டே எதிர்பார்க்கலாமே. அந்த சாவு மூஞ்சி ஜமுனாவை எனக்கு சம்சாரம்னு சொல்லிக்கிறதுக்கே வெக்கமா இருக்குதுங்க. ஏதோ பணம் மரத்துக்கு துணி சுத்தி விட்டா மாதிரி ஒரு உடம்பு, தேனாம்பட்டை சிக்னல் மாதிரி 2 கண்ணு, குன்றத்தூர் மலை மாதிரி ஒரு மூக்கு, கூவ 6 மாதிரி ஒரு வாய். அவளெல்லாம் பொம்பளைன்னு சொல்லிக்கிறதே எனக்கு வெக்கமா இருக்குங்க. ஏதோ என் தலை எழுத்து நான் போய் அவகிட்ட புரிச்சு நான் மாட்டிக்கிட்டேன். முகத்துல துணியை போட்டு மூடி கூட ஒரு பொண்ணை பெத்துட்டேங்க. இப்ப ஏங்க அவளை பத்தி கேக்குறீங்க? எனக்கு மூட் அவுட் ஆயிடும். வாங்க வாங்க. வெளியே நிலாவினிலே ஓஹோ ஜகமே, ஆடிடுதே விளையாடிடுதே விளையாடு. என் பாட்டுக்கு என்ன அழகா அபிநயம் பிடிக்கிற பிரபாதமா இருக்கு. கரெக்ட் டைத்துக்கு வந்துட்டேன் போலமா? அதுக்கு முன்னால எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்னா கேளுங்க. இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆகி பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்காங்க. ஆமா. நீங்க என்ன விரும்புறீங்க? ஒருவேளை ஏடா குடும்பம் மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுவீங்க? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? நான் உங்க கூட எப்படி 2 வருஷம் குடும்பம் நடத்துறதா முடிவு பண்ணியாச்சு, அவ்வளவுதான். அப்ப உங்க சம்சாரம்? ஐயா, அவ கிடக்குற மூதேவி, அவளை பார்த்தா ஐயராத்து பொண்ணு மாதிரியா இருக்கு. அமாவாசையில பிறந்த கருப்பி. ஏற்கனவே அப்ப என் கல்யாணத்துல 10,000 ரூபாய் டவுரி தர சொல்லி ஏமாத்திட்டான், நாமத்தை சாத்திட்டான். அவளை வீட்டுக்கு அனுப்பிடுறேன். ஒருவேளை அவ போக மறுத்துட்டா மண்ணெண்ணை விட்டு கொளுத்திடுவேன். ஸ்டவ் பிடிச்சு போயிட்டான்னு செட்டப் பண்ணிடுவேன். எப்படி நீங்க இதெல்லாம் கவலைப்படாதீங்க, நேரம் ஆயிட்டு இருக்கு, வாங்க போலாம். பாத்தீங்களாங்க, வீட்டுக்காரனுக்கு லட்சணத்தை ஒரு பொம்பளைக்காக பறக்கா வட்டி மாதிரி இந்தால சாலையிறானுங்க. ஏன் பிரிசன் அப்படி இல்லப்பா, பத்திரமாச்சு தங்கம். தங்கத்தை பார், தகர டப்பா மாதிரி உருண்டு வருது. இந்த ஆளுங்க இங்க வந்தது என்னங்க? இது நான் உங்களை மட்டும் வர சொன்னா அவரையும் கூட்டிட்டு வந்திருக்கீங்க. ஐயோ, கோயம்புத்தூர்கார வரானே, பயங்கர குழப்பமாயிருமே. இப்ப நான் என்ன பண்றது? இருங்க, நீங்க அந்த வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கங்க, நான் அவரை சமாளிச்சு அமிச்சிடுறேன். சீக்கிரம் வந்துருவீங்களா? இந்த பூ உங்களுக்குனே கொண்டு வந்தேன். தேங்க்யூ. சீக்கிரம் வந்துருக்கேன் வந்துருக்கேன். பரவசமிகவாகிதே. கொடைக்காரர்களும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, போலாங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கேள்விக்கு பதில் சொல்லுங்க. பதில் என்னங்க? பதில் சாகர வரைக்கும் உங்க குடும்பம் எடுத்துறதா முடிவே பண்ணிட்டேங்க. அப்ப உங்க பொண்டாட்டி பசங்க? பசங்களை விடுங்க, அப்பனா தா இல்லைன்னு அனாதாசில சேர்த்துருவேன். என் பொண்டாட்டியை கொள்றதுக்கு 3 ஐடியா வச்சுக்கிறேன். ஒன்னு இங்கிலீஷ் படத்துல வர மாதிரி ஸ்லோ பாய்ஸ் கொடுத்து கொலை பண்றது, 2வது இந்தி படத்துல வர மாதிரி என் பொண்டாட்டிக்கு யாராவது சொந்தக்காரரை கூட்டிட்டு வந்து அவளுக்கு அவனுக்கு சண்டையை போட்டுட்டு கொலையை நான் பட்டிட்டு பழைய அவன் மேல போட்டுறது, 3வது இருக்கே
தமிழ் படத்துல வர்ற மாதிரி என் பொண்டாடி சந்தோஷமா தூங்கிட்டு இருக்கும் போது குழந்தைகள்ல தூக்கிட்டு போய் ஒரே போடு போட்டு கொலை பண்ணிடுது. இந்த பூன்ல எது பெட்டர்ன்னு நீங்களே சொல்லுங்க. அது ஐயோ ஜனகண்டேஸ்வரர் வராரே, நீங்க அவரை வர சொன்னீங்க. ஏங்க இந்த மாதிரி விஷயத்துக்கு நான் கூட்டு சேப்பனா? இப்ப என்னங்க பண்றது? நீங்க வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குங்க, நான் அவரை சமாளிச்சிடுறேன். சீக்கிரம் வந்துருங்க. ஏங்க அந்த ஆள் ஒரு மாதிரி உங்களை குழப்பினாலும் குழப்பிடுவாரு. நீங்க எதுக்கு ஸ்டெடியா இருக்க, நான் உள்ள ரெடியா இருக்கிறேன். சீக்கிரம் வாங்க. ஐயோ ஐயோ டைம் ஆயி போச்சு, உங்களை வேற நான் காக்க வச்சுட்டேன். இருங்க இருங்க இருங்க, அதுக்கு முன்னால நான் உங்களை கேள்வி கேட்கணும். கேளுங்க. இந்த வருஷம் உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்க, அடுத்த வருஷமே பேரம் பேத்தி எடுத்துருவீங்க. இப்ப எம்எல்ஏ ஆசைப்பட்டு எம்பினால சுத்திட்டு இருக்கீங்க, இது உங்களுக்கு தப்பா தோணலையா? எப்படி தப்பாகும்? செத்து போனவன் ஆவியா வந்து கண்டவ பின்னால சுத்தும் போது உயிரோடு இருக்கிற நான் உங்க பின்னால சுத்த கூடாதா? அப்படி அவனா தப்புன்னா அவன் மேல சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டு அவனையும் சுத்த சொல்லுவேன். அப்ப உங்க பொண்டாட்டி அந்த சனியம் பிடிச்சவளை ஏங்க இப்ப ஞாபகப்படுத்துறீங்க? நம்ம கொடைக்காரலுக்கு புறப்படுறதுக்கு முன்னாலேயே அவளை பெருசா ஒரு போட்டோ பிடிச்சி வீட்டுல மாட்டி வச்சுட்டு வந்துட்டேன். இப்போ நாளைக்கு சூசைட் பாயிண்ட் போக போறோம்ல, அங்க போய் அந்த பாறை மேல அவளை நிக்க வச்சு கீழே ஒப்பம் வீடு தெரியுதா குனிஞ்சு பாருப்ப, அவ குடிவா பொச்சு மேல ஒரே மிதி, போனமே கண்ணுக்கு தெரியாது. அப்படியே தள்ளி விட்டு வீட்டுக்கு ஓடி வந்து அவ போட்டோவுக்கு ஒரு மாலை போட்டு விளக்க கொளுத்தி வச்சுட்டு ஓன்னு அழுவேன். எப்படிங்க நம்ம செட்டப்? யாரோ வர மாதிரி தெரியுதே. என்ன பண்ணாடனா இந்த நேரத்துல வருது? நீங்க வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குங்க, நான் யாருன்னு பாத்துட்டு வரேன். வீடெல்லாம் எதுங்க பாருங்க, அந்த செடி மரம் செத்தனா இருக்கு. வீட்டுக்குள்ள வசதியா இருக்கு. ஐயோ உள்ள மூஞ்சி எல்லாம் கடிக்குமே. ஐயோ இந்த நாயங்க எல்லாம் இந்த நேரத்துல வந்து நான் சொன்னா போல இது கண்ணென்ன கண்ணென்ன கலங்குது. பொண்ணு மூளையே கலங்க போகுது. ஏயா என்ன சூசைட் பாயிண்ட்ல தள்ளி விட்டுட்டு நீ இப்படி எல்லாம் சொன்னா இதுங்களுக்கு புத்தி வராது. நல்ல நாள் இருக்கு.